வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் வடிவியல் பயிற்சி 4.4 10th கணக்கு பார்க்க போறோம். படத்தில் உள்ளவாறு ஒரு முக்கோண வடிவ கண்ணாடி ஜன்னலை முழுமையாக உருவாக்க ஒரு சிறிய கண்ணாடி துண்டு ஒரு கலை நிபுணருக்கு தேவைப்படும். மற்ற கண்ணாடி துண்டுகளின் நீளங்களை பொறுத்து அவருக்கு தேவையான கண்ணாடி துண்டின் நீளம் கணக்கிடவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கண்ணாடி ஜன்னல். இந்த கண்ணாடி ஜன்னல்ல அனைத்து அளவுகளும் தெரியுது, இந்த ஒரு அளவு மட்டும் தெரியல. ஸோ இந்த அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன தேற்றம் பயன்படுத்த போறோம் அப்படின்னா, சீவாஸ் தேற்றம் பயன்படுத்த போறோம். சீவாஸ் தேற்றத்துல ஒரு முக்கோணத்துல ஒரு முனையில் இருந்து அதன் எதிர்ப்பக்கத்திற்கு வரையக்கூடிய கோடானது நமக்கு சிவியன்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்க ஏடி, சிஎஃப் மற்றும் பிஇ அப்படிங்கிற சிவியன்கள் ஒருங்கிசைந்துள்ளது. அதாவது ஒரு புள்ளி வழியாக சென்றால் இந்த சமன்பாடை அது நிரூபிக்கும். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜன்னல்லையும் சிவியன்கள் கொடுத்துருக்காங்க. ஏடி, பிஇ மற்றும் சிஎஃப் ஒரு புள்ளி வழியாக செல்லுது. ஸோ நம்ம சிவாஸ் தேற்றத்தை பயன்படுத்தி அந்த சமன்பாட்டை எழுதி அதிலிருந்து பிஎஃப் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிவாஸ் தேற்றப்படி நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா, ஏடி, பிஇ மற்றும் சிஎஃப்ங்கிற கோடுகள், அதாவது ஒரு முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து அதன் எதிர்ப்பக்கத்திற்கு வரையக்கூடிய கோடுகளை நம்ம சிவியன்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிவியன்கள் ஒரு புள்ளி வழி சென்றால், அதாவது பிடி பை டிசி பெருக்கல் சிஇ பை இஏ பெருக்கல் ஏஎஃப் பை எஃபியின் மதிப்பானது என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்றாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு சிவியன்கள் ஒரு புள்ளி வழியாக தான் செல்லுது. ஸோ நம்ம இந்த சமன்பாட்டில் அனைத்து மதிப்புகளையும் பிரதியிடலாம். பிடியின் மதிப்பு 3 பை டிசியின் மதிப்பு 10 பெருக்கல் சிஇ மதிப்பு 4 பை ஏயின் மதிப்பு 3 பெருக்கல் ஏஎஃபின் மதிப்பு 5 பை எஃபி. எஃபி மதிப்பு தான் நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ 3 கேன்சல் ஆகிடும். 5 5 2 5 10. ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், 2 2 2 4. ஸோ 2 பை எஃபி ஈக்குவல் டு 1. ஸோ இதில் எஃபி அந்த சைடு பெருக்கலுக்கு போயிடும். ஸோ 2 ஈக்குவல் டு எஃபி, அதாவது எஃபியின் மதிப்பு தான் நமக்கு கேட்டிருந்தாங்க, 2 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்குது. எஃபிங்கிறது என்னது, நமக்கு அவருக்கு தேவையான கண்ணாடி துண்டின் நீளம். ஸோ ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு, தேவையான கண்ணாடி துண்டின் நீளம் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். நமக்கு கொடுக்கப்பட்ட கண்ணாடி ஜன்னலில் ஒரு துண்டின் நீளம் மட்டும் தெரியலை. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிவாஸ் தேற்றம் பயன்படுத்துகிறோம். ஸோ சிவாஸ் தேற்றத்தின்படி ஏடி, பிஇ மற்றும் சிஎஃப்ங்கிற சிவியன்கள் ஒரு புள்ளி வழி சென்றால் இந்த சமன்பாடு வந்து ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ அதில் அனைத்து மதிப்புகளையும் பிரதியிட்டு எஃபியின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் நமக்கு தேவையான கண்ணாடி துண்டின் நீளம்.